அனைவருக்கும் வணக்கம். சூரக்கோட்டை மாரிமுத்து, உசுரம்பட்டி விமலாதேவி, தருமபுரி இளவரசன், சேலம் கோகுல்ராஜ், உடுமலைப்பேட்டை சங்கர், ஊத்துக்கோட்டை சுபாஷ், ஓசூர் நந்தி சுவாதி ஆகிய எத்தனையோ சாதி மறுப்பு இணையர்கள் இந்த மண்ணில தொடர்ந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள். நவீன காலத்து மதுரை வீரர்களாக, காத்தவயர்களாக, அனார்களிகளாக இந்த படுகொலைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறார். சாதியானவ படுகொலைகளுக்கு எதிரான தனி சிறப்பு சட்டம் இயற்றிட வேண்டும் என்று 2012 தேசிய சட்ட ஆணையம் பரிந்துரை வழங்கிய பிறகும் ஒன்றிய அரசு இன்று வரை அப்படி ஒரு சட்டத்தை இயற்றாமல் காலதாமதம் செய்கிறது. மாநிலத்திலோ மாநில முதலமைச்சர் சாதியானவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டம் தேவையே இல்லை என்று அறிவிக்கிறார். ஆனால் இந்த இளம் தலைவர்களை பாதுகாப்பதற்கு எந்த விதமான ஏற்பாடுகளும் இல்லாத காரணத்தால் தான் இந்த கொலைகள் படுகொலைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பின்னணியில் தான் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வருகிற 26 செப்டம்பர் 26 சென்னை மின்ட் அருகில் இருக்கிற ராம்தாஸ் நகரில் சாதியானவ படுகொலைகளுக்கு எதிரான தனி சிறப்பு சட்டம் ஏற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையோடு சிறப்பு மாநாட்டை நடத்துகிறோம். திரைக்கலைஞர் ரோஹிணி அவர்களும் திரைப்பட இயக்குனர் ராதாமோகன் அவர்களும் அந்த நிகழ்விலே பங்கேற்கிறார்கள். சாதியானவ படுகொலையில் தன்னுடைய உறவுகளை இழந்தாலும் கூட இன்றைக்கும் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற அனுசுயா, திலீப்குமார் ஆகியோரும் இந்த மாநாட்டில் பங்கெடுக்கிறார்கள். மாநில அரசாங்கம் தன்னுடைய முடிவை திரும்ப பெற்று சாதியானவ படுகொலைக்கு எதிரான சட்டத்தை ஏற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக முழங்குகிற இந்த மாநாட்டில் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பிலும், சமகாலத்தில் சமூக நீதிக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற அனைத்து அமைப்புகளின் சார்பிலும் அன்புடன் அழைக்கிறேன். அனைவரும் வாருங்கள். மாநாடை வெற்றி பெற செய்வது சட்டத்தை பெறுவதற்கான ஒரு வழி என்கிற முறையில் மீண்டும் அத்தனை பேரும் வாருங்கள் என்று அழைக்கிறேன். நன்றி.